வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. புனர்ஜென்மம் மறுஜென்மம் என்றெல்லாம் சொன்னாலே அதெல்லாம் பொய், கட்டுக்கதை, கற்பனை என பலர் கருதுகின்றனர். ஆனால் அந்த காலத்திலிருந்து இன்று வரை சில நபர்களிடம் இது போன்ற நம்பிக்கைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த காலத்திலும் இந்த புனர்ஜென்மம் மீதான ஆர்வம் மனிதர்களிடம் இருந்துள்ளது என்பதற்கு நெஞ்சம் மறப்பதில்லை போன்ற படங்களின் வெற்றியும் ஒரு உதாரணம். இப்பொழுது நாம் காண இருப்பது சிரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். தான் எப்படி முந்தைய ஜென்மத்தில் கொலை செய்யப்பட்டேன் என 3 வயது சிறுவன் குற்றவாளியை கண்டுபிடித்த ஒரு சம்பவம். இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். கோலன் பகுதியை சேர்ந்த 3 வயது சிறுவன் தான் முந்தைய ஜென்மத்தில் எங்கே எப்படி கொலை செய்யப்பட்டேன் என்ற மர்மத்தை விளக்கிய செயல் வரலாற்றில் இன்றும் ஆச்சரிய நிகழ்வாக திகழ்ந்து வருகிறது. இது 3 வருடத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வு. தான் முந்தைய ஜென்மத்தில் கோடரி கொண்டு தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டேன் என அந்த சிறுவன் கூறியுள்ளான். இந்த சிறுவன் பிறந்த ட்ரூஸ் பாரம்பரிய இனத்தில் ஒருவரது மச்சம் அவரது முந்தைய ஜென்மத்தை பற்றி குறிப்பது என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த சிறுவன் பேச துவங்கிய பொழுது அவன் தலையில் இருந்த பெரிய சிவப்பு நிற மச்சத்தை பற்றி அறிந்து கொள்ள கேட்டனர். அப்பொழுதுதான், நான் போன ஜென்மத்தில் தலையில் கோடரியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டேன் என்ற அதிர்ச்சிகரமான தகவலை கூறினான் அந்த சிறுவன். அதிர்ந்து போன அந்த சிறுவனின் பெற்றோர் இதை பற்றி அறிந்து கொள்ள அவன் கூறிய தகவல்களை கொண்டு அவன் முந்தைய ஜென்மத்தில் வாழ்ந்த இடத்தை அறிந்து அங்கே அழைத்து சென்றனர். அங்கே இருந்த உள்ளூர் மக்கள் அந்த சிறுவன் கூறும் நபர் கடந்த 4 ஆண்டுகளாக காணாமல் போனதாக கூறினார்கள். ஆனால் அந்த சிறுவன் தன்னை முந்தைய ஜென்மத்தில் கொன்ற அந்த நபரின் பெயர் உட்பட அனைத்தையும் தெளிவாக கூறினான். ஊர் மக்கள் குழம்பி போக அந்த சிறுவன் கொலை செய்து புதைத்த இடத்திற்கு மக்களை அழைத்து சென்றான். அங்கே தோண்டி பார்த்தபொழுது மண்டை பிளந்தபடியான எலும்புக்கூடு புதைந்திருந்தது. தலையில் அடிப்பட்ட அதே இடத்தில் இந்த சிறுவனுக்கு மச்சமும் இருந்தது. மேலும் சிறுவன் கூறியபடியே கோடரி கொண்டுதான் கொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த நபர் என்றும் அவர்கள் அறிந்தனர். பிறகு கொலை செய்த அந்த நபரும் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இந்த சிறுவனின் இந்த புனர்ஜென்மம் நிகழ்வு குறித்து சில்ட்ரன் ஹூ ஹாவ் லிவ்ட் பிஃபோர் ரீஇன்கார்னேஷன் டுடே என ஜெர்மன் மருத்துவர் திரு ட்ரூட்ஸ் ஹார்டோ என்பவர் புத்தகம் எழுதி வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.